வணக்கம், அலெக்ஸ் ஆர்கானிக் ஃபார்மி. இப்போ நம்ம மீனமிலம் பஞ்சகாவியம் பயோ என்சைம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம மண் வளத்தை கூட்டக்கூடிய நவதானியங்களை பற்றி பேச போகிறோம். ஸோ அந்த நவதானியங்களை பொறுத்த வரைக்கும் நம் முன்னோர்கள் வந்து ரெகுலராக பயன்படுத்த, வருஷத்துக்கு ஒரு முறை வந்து ரெகுலராக பயன்படுத்துவாங்க. இப்போ வந்து நவதானியங்கள் அப்படின்ற விஷயத்தை தாண்டி பல தானியங்கள் அப்படின்னு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பல சிறுதானியங்களாக இருக்கட்டும், பல எண்ணெய் வித்துகளாக இருக்கட்டும், எல்லாமே சேர்த்து ஒரு மண் வளத்தை வந்து, இழந்த மண் வளத்தை மீண்டும் மீட்கக்கூடிய ஒரு சூழல் வந்து இப்போ வந்து நமக்கு பண்ணணும்னா அதுக்கு வந்து பல தானியங்கள் வந்து பயன்படுத்தக்கூடிய காலநிலையில் நம்ம இருக்கோம். அப்படி ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இன்றைக்கி எல்லாமே பெரும்பான்மை விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ரசாயன உரம் தான் நம்ம அடியில் பயன்படுத்திட்டு இருக்கோம். அட்லீஸ்ட் அந்த மண் வளத்தை குறைஞ்ச அளவு நம்ம மீட்கணும்னா இந்த பலதானியத்தை வந்து வருஷத்துக்கு ஒரு முறை, அதாவது நம்ம மெயின் கிராப்பாக பண்ணக்கூடிய டைமில் நம்ம மெயின் கிராப் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்க்கணும்னா ஐப்பசி கார்த்திகை மார்கழியில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முக்கியமான பயிர் பண்ணுவாங்க, அதை விட்டால் ஆடிப்பட்டம் பண்ணுவாங்க. இதுக்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 45 to 50 நாள் இருக்க விதைக்கக்கூடிய மண் வளத்தை மீட்கக்கூடிய இந்த நவதானியங்கள் வந்து விவசாயிகள் வந்து கட்டாயம் வருஷத்துக்கு ஒரு முறை பயன்படுத்தணும். ஏன்னா இதை வந்து சனப்பை தக்க போன மட்டும்தான் பண்ணுவாங்க, பெரும்பான்மையான விவசாயிகள் பண்ணக்கூடியது அதுதான். ஸோ அதனால் அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பல தானியங்களும் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த பல தானியத்தை பற்றி கேட்போம். வணக்கம்ண்ணா. வணக்கம். இப்போது பெரும்பான்மையான விவசாயிகள் வந்து நம்ம ரசாயனம் பயன்படுத்துகிறாங்க. இயர்லி ஒன்ஸ் வந்து சனப்பை தக்க போண்டு எல்லாம் பண்ணுவாங்க. அந்த சனப்பை தக்க முன்னுன்னா ஏதாச்சும் ஒரு சனப்பை பண்ணுவாங்க, இல்லை தக்கு பொண்ணு பண்ணுவாங்க. பலதானியம் சொல்கிறீங்க. ஸோ சனப்பை தக்க முன்னை தவிர்த்து பலதானியத்துக்கும் அதுக்கும் என்னென்ன வித்தியாசம்? ஓகே ஓகே. இப்போ இதில் எத்தனை வகையான தானியங்கள் சேர்த்துருக்கீங்க? சரி, நம்ம ஜென்ரலாக ஃபஸ்ட்லேருந்தே வந்துடும். இந்த நவதானியம் நீங்கள் சொன்ன ஃபஸ்ட்டு வார்த்தை நவதானியம், அப்புறம் தான் பலதானியம் மறுவிச்சு. ஆக்சுவலி என்னென்னா இந்த நவதானியம் வந்து நம்ம இதுவும் வந்து நம்ம இந்திய கலாச்சாரம் முழுக்க தொன்று தொட்டு ஒரு நல்ல விஷயம் வந்தாலும் இல்லை வேறு தீபம் எதுவாக இருந்தாலும் அதில் வந்து நவதானியம் வந்து அடிப்படை பிரதானமாக இருக்கும். இல்லை வீடு கட்டும் போது கூட நம்ம அதுதான் சொல்கிறது. அது நீங்கள் எது ஆரம்பித்தாலும் சரி, வீடு கட்டணும், இல்லை எனக்கு ஒரு கோயில் கூடை கட்டுறாங்க, கோயில் கொடி கட்டுறாங்க, முளப்பாறு எட்டுப்பாரு மாதிரி எல்லா விஷயத்துக்கும் பல இந்த நவதானியம் வந்து அடிப்படை. இன்னும் தென் மாவட்டத்தில் ஒரு பகுதியில் வந்து நவதானியத்தை வச்சு ஒரு குடும்பத்தை என்ன பிரச்சனை கண்டுபிடிப்பாங்க. நீங்கள் நவதானியம் கையால் போட்டீங்கன்னா எந்தெந்த விதை விதைக்கு முளைக்குது, எந்த வித முளைக்கலன்னு வச்சு சயின்ஸாக ஒரு சில விதைகளை முளைக்கலாம் அந்த வீட்டில் அந்த பிரச்சனை. இப்போ ஒரு பேச்சு மொச்சை முளைக்கணும்னா தாம்பத்தியம் சரியில்லை, முன்னோர்கள் கடலை முளைக்கலன்னா வந்து குழந்தை போயிடலாம், அது மாதிரி அதை வச்சு கண்டுபிடி அந்த அளவுக்கு சயின்ஸில் இருக்குது. முன்னோர்கள் கோவிலில் கூட கோவில் கலாசங்களை வச்சுருக்காங்க. நம்ம சிதம்பரம் ஆமாம் எல்லா கோயிலுமே வச்சுருக்காங்க. எல்லா கோயிலையும் இன்றைக்கி நீங்கள் குடமுழுக்கு போனால் நவதானியம் மேலே ஏறும். ஓகேங்களா? அப்போ அவ்வளோ பிரசித்தி பெற நவதானியத்துக்கு வச்சு நம்ம நவகிரகத்துக்கு சக்தியும் சொல்லுவாங்க. ஒவ்வொரு நவகிரகத்துக்கும் ஒவ்வொரு தானியம் வந்து பிரதானமாக சொல்லுவாங்க. ஓகே. சூரிய பகவானுக்கு கோதுமை, சந்திர பகவானுக்கு நெல், ராகுக்கு உங்களுக்கு உளுந்து கருப்பு உளுந்து, கேதுக்கு புல், அது மாதிரி வந்து குரு பகவானுக்கு கடலை, சுக்கரனுக்கு மொச்சை, அது மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் செவ்வாய்க்கு கோதுமை இது துவரை, அது மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு நவதானியத்தை நம்ம முன்னோர்கள் கொடுத்து. ஏன்னா அப்படி அதோட மறைமுக அர்த்தம்னா ஒவ்வொரு நவதானியத்துக்கும் தனி சிறப்பான சத்து இருக்குது, சக்தி இருக்குது. ஆக்சுவலி ஸோ இதை நம்ம விவசாயத்தில் பயன்படுத்துகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சத்துக்கள் நிலைநிறுத்தப்படும். இப்போ ஆக்சுவலி என்னென்னா இப்போ நீங்கள் கெமிக்கல் விவசாயம் பண்ணலாம், ரசாயன விவசாயம் பண்ணலாம், செயற்கை இது ஒன்றா பண்ணலாம், நீங்கள் எது பண்ணாலும் தரையில் ஒரு உரமோ ஏதோ ஒன்று கொடுத்தா அதை பூமி எடுத்துக்கணும், மண்ணில் உயிர் இருக்கணும். நீங்கள் மண்ணில் உயிர் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எது வேணால் பண்ணலாம். இன்றைய காலகட்டத்தில் நம்ம பசுமை புரட்சிக்கு முன்னாடி சொல்லுவாங்க, அதாவது 1950களில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் சராசரி ஹியூமஸ் சொல்லுவாங்க, அங்கே கரிமன் சொல்லக்கூடிய ஆர்கானிக் கார்பன் லெவல் வந்து பார்த்திங்கன்னா 2.5, அது 2.5 வரை வந்துருக்கு. இன்றைக்கி சராசரியாக வந்து பார்த்தீங்கன்னா 0.25. எத்தனை மடங்கு செஞ்சுருக்கு பாருங்கள் கீழே. ஸோ அப்போ மண் வளம் சுத்தமாக காலி. அப்போ நீங்கள் கெமிக்கல் தான் பண்ணணும், நீங்கள் அடம் பிடிச்சா கூட அது பண்ணுறது கூட மண் வளம் வேணுமே. இல்லை, நம்ம ஐயா அவர்கள் நம்மளோட சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்றைக்கி விவசாயிகள் வந்து பார்த்தீங்கன்னா யூரியா போடுறான், போட்டு மண்ணுடைய உப்புத்தன்மை தான் அதிகமாகிட்டான்னு சொல்லிட்டு ஐயா வந்து நிறைய இடத்துலலாம் போராடி இருக்காரு, நிறைய குழைச்சிருக்காரு. ஐயாவுடைய பதிவில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பலதானியத்தை வந்து ரொம்ப ஒரு குறிப்பிட்டு பேசியிருப்பார். நான் நிறைய வீடியோ ஐயா பார்ப்போம், நம்மளால ஐயா நேரடியாக பார்க்க முடியும். அவருடைய பதிவுகளில் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். அது ரொம்ப வந்து முக்கியமாக சொல்கிறேன்னா வருஷத்துக்கு ஒரு டைம் ஆச்சு இந்த நவதானியில் போட்டு விதைங்கன்றதுல சாங்காக இருக்கார். ஆமாம். ஸோ அதை நீங்கள் வந்து முன்னெடுத்து பண்ணிகிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக. அந்த முன்னெடுத்து பண்ணிகிட்டு இருக்கும்போது காலநிலைன்னு ஒன்று இருக்குது. இப்போ நம்ம இந்த டைமில் இந்த பயிர் போட நல்லா வரும்பா, அந்த டைமில் இதை பண்ண முடியாது, அப்படி இந்த டைமில் பண்ணால் நல்லாயிருக்கும். இது வந்து இன்றைய தேதிக்கு பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பலதானியத்தை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்போ
பகுதி இந்த மாதிரி இந்த நம்ம பகுதியில் என்ன பண்ணுவோம்னா சம்பா பாட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் தை மாதம் வந்து விதைப்பாங்க. விதைச்சிட்டு அப்புறம் திரும்ப வந்து பயிர் போடுவாங்க. சில பேர் வந்து ஆடி மாதத்துக்கு முன்னாடி இந்த சித்திரை கழிச்சு அந்த கோடை உழவு முடிச்சதுக்கப்புறம் பலதனை விளைச்சி அவங்க வந்து பயிர் பண்ணுவாங்க. இப்போ அதாவது ஒரு மூணு இந்த விவசாய பெருமக்கள் ஒரு மூணு காலகட்டமாக பிரிச்சே பண்ணுறாங்க. பலதான் பகுதிக்கு ஏற்ற போல அந்த மாதிரி அந்த பகுதி அந்த மாதிரி வந்து ஐப்பசியில் பண்ணுறவங்க இருக்காங்க, தையில் பண்ணுறாங்க, கோடை உழவுக்கு அப்புறம் பண்ணுறவங்களும் இருக்காங்க. பெரும்பாலும் நம்ம வட தமிழகத்தில் நவம்பர் டிசம்பர் பண்ணுறது வழக்கம் வழக்கம் அது தை மாதம் ரெடி பண்ணுவாங்க. இப்போ அது மாதிரி ஒவ்வொரு சில இடத்துல ஒரு சில மாதிரி பண்ணுறாங்க. சரி, அது மாதிரி இப்போ ஒரு சில நேரத்தில் ஒரு சில மட்டும் சில நேரத்தில் தக்கப்பண்டு மட்டும் விதைப்பாங்க, சில நேரத்தில் இப்போ சனப்பை மட்டும் விதைப்பாங்க. அடுத்து இப்போ நவதானியம் ஆச்சு. இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு நவதானியம் தானே அப்டேட் வேஷன் பலதானியம். ஐயா சொன்ன மாதிரி ரீசன் என்னென்னா மண் அந்தளவுக்கு கெட்டு போயிருக்கு. இப்போ நான் அந்த பலதானியம் தான் கூட நாலு கடைகளே பிடிச்சிருக்கோம். நம்ம ஐயா சொன்ன வழிகாட்டுற மாதிரி தான் எண்ணெய் வித்துக்கள் ஓகே, ஒரு வித்திலை தாவரம், சிறு வித்திலை தாவரம், வாசனை தாவரம் அப்படின்னு சொல்லி போச்சுக்கோம். இப்போ எண்ணெய் வித்துக்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வேர்க்கடலை, ஆமணக்கு, எள், ஸோ சில டைமில் வந்து சியா சீட்ஸ், இது சியா அந்த மாதிரி இந்த சூரியகாந்தி இதெல்லாம் போடும். இது வந்து எண்ணெய் வித்துக்கள். இதில் வந்து நிறைய அமினோ ஆசிட்ஸ் இருக்கும், நிறையா ஃபேட்டி ஆசிட்ஸ், ப்ரோட்டீன் கண்டு அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, அது போகிற அடுத்து வந்து ஒரு வித்திலை தாவரம். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்பு, கேழ்வரகு, தினை, நெல், கோதுமை, இதெல்லாம் சோளம், இதெல்லாம் உருவத்தில் தவிர உருவத்தில் தவிர சிறப்பு என்னென்னா சல்லியர்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆமாம், அப்போ மண்ணை சாஃப்டாக இருக்கும், மண்ணை ஃப்ரீ பண்ணி விடுறதுல ரொம்ப முதன்மையாக இருக்கும். அப்போ நம்ம உருவத்தில் தவிர நினைக்கிறப்ப மண் சாஃப்டாகவும் மண்ணுக்கு தேவையான சத்தங்கள் நிறுத்தப்படும். அடுத்து லுக்கிமினேஸ்வரோட இருவத்திலே தவிர மொச்சை, பாசிப்பயிறு, உளுந்து, கொள்ளு, தட்டைப்பயிறு, காராமண்டி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரைசோபியம் சொல்லக்கூடிய நைட்ரஜனை ஃபிக்ஸன் சொல்லக்கூடிய விஷயத்தை இது வேர்கள் வேர் முடிச்சு சேமிச்சு நைட்ரஜனை இருத்து வேர் மூலியமாக சேமித்து இந்த மண்ணை நிலைநிறுத்தக்கூடிய வேலை சிறப்பாக செய்யுங்க. அதுலேயும் பல்வேறு வகையான சத்துக்கள் ஒவ்வொரு பயிருந்தும் ஒரு சில சத்துக்கள் முதன்மை இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பச்சைப்பயிர், உளுந்து, பாசி பயிர், உளுந்து ரொம்ப பிரதானமாக இருக்கு. காட்டில் அந்த 78% கிரகச்சி வச்சு பூமியில் எடுத்துப்போம். ஸோ இந்த வேலையை செய்யுதுங்களா. அடுத்து வாசனை தாவரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பூமியில் ஒரு சில தேவையற்ற அந்த நம்ம லேயரில் ஒரு அடியிலே வந்து நிறையா தேவையற்ற பூச்சிகளோட முட்டைகள் இருக்கும், தேவையில்லாத வைரஸ் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணவும், பூச்சிகளை கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணவும். ஒரு சில விஷயங்கள் தமிழ் நறுமணப் பொருட்கள் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த அது பேர் என்ன சொல்லுவாங்க, சோம்பு, கடுகு, வெந்தயம், இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நல்லா ஆமணிக்கு ஒரு சில வாசனை பொருள் வரும், இதுலேயும் வரும், இதில் ஒரு வித்தியாசமான வாசனை வரும். இதை மாதிரி விஷயங்கள் நம்ம போடுறப்ப வந்து வாசனைக்கு, அப்புறம் நம்ம தழை சத்துக்கு தனியாக போடுறோம். தழை சத்து முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா தக்கப்புண்ணு, சனப்பு, தண்டு கிடைக்கிற வகைகள் போடுறதுல என்ன ரொம்ப பெஸ்ட்னா பூமியில் இருக்கிறத முழுமையான உப்பை உறிஞ்சதை தக்கப்புண்ணு ரொம்ப பிரதானமாக சொல்லுவோம், தேவையற்ற உப்புகளை உறிஞ்சிடும். சனப்பு வந்து அதிகமான தழை சத்து கொடுக்கும். ஸோ அப்போ இது மாதிரி பல தானியத்தை நம்ம பல்வேறு வகையான தானியங்களை நம்ம வந்து முழுக்க முழுக்க வந்து மேக்ஸிமம் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம நம்மக்கிட்ட இயற்கை முறையில் வாங்கின மருந்தை வச்சு பயன்படுத்தி விவசாய விளையிற பொருளை கன்சியூம் பண்ணிக்கிறோம். எதாவது முடியாத மட்டும் வெளில கொஞ்சம் அவுட் சோர்ஸ் பண்ணுறோம். அதுமாதிரி நம்ம பல பொருட்கள் பண்ணிட்டுருக்கோம். ரொம்ப 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 லோ மார்ஜின், ரொம்ப கம்மியான விஷயத்தில் பண்ணுற ஒரே விஷயம் இந்த பலதானியம் பண்ணுற. ரீசன்னா விலையை ரொம்ப அதிகம், நம்ம ரொம்ப கம்மியாக லோ மார்ஜினில் டிஸ்கவுண்டே கொடுக்காத நம்ம டிஸ்கவுண்ட் கிடையாது பலதானியத்தில். அப்படி பண்ணது பலதானியம் வந்து இது மட்டும் தான் நம்ம பண்ணிட்டுருக்கோம். எத்தனை வகையான பலதானியங்கள் இதில் நீங்கள் 22-25 பண்ணுறோம். அது தாமிக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் முன்ன பயணமாக இருக்கும். மினிமம் 22 இருக்கும். ஓ, குறைஞ்சபட்சம் நீங்கள் பண்ணுறது 22 பண்ணுறோம். ஆமாம், அப்போது பெரும்பாலும் நவதானியன்றது ஒரு 9 பண்ணிடுறோம். நீங்கள் 22 பண்ணுறோம். 2 மடங்கு நாளே பண்ணுறோம். ஆமாம் பண்ணுறோம். பேர் சொல்ல முடியுங்களா? ஆ, சொல்லாமல் உங்களுக்கு உங்களுக்கு அப்படியே உருவத்தில் தேவையில் வந்து பார்த்தீங்கன்னா நெல், கோதுமை, நாட்டு ஹெச்பி கம்புன்னு சொல்லக்கூடிய மொட்டைக்கம்பு, நாட்டுக்கம்பு, திணை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எப்போயே கொஞ்சம் வரகு போடுவோம், வெள்ளை சோளம், மக்காச்சோளம், ஓகேங்களா, இது பண்ணுறோம். இருவித்திலை தாவரத்தில் உளுந்து, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாசிப்பயிறு, காராமணி, தட்டைப்பயிறு, மொச்சை, இவ்வளோத்தரும் போகிறோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாசனை பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா சோம்பு, கடுகு, வெந்தயம் ஆட் பண்ணுறோம். எண்ணெய் வித்துக்களில் வேர்க்கடலை, ஆமணுக்கு, எள் ஆட் பண்ணுறோம். அப்புறம் வந்து தண்டுக்கீரை, அப்புறம் வந்து கோங்குரா கீரை, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தக்கப்பூண்டு, புளிச்சக்கீரை. புளிச்சக்கீரை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அது நிறையா நன்மைகள் இருக்குது. இந்த மாவு பூச்சியில் கூட கவர்ந்து இருக்கும் அந்த கோங்குரா கீரை, அதில் தழை சத்து அதிகமாக இருக்குது, அதனால் அதுவும் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒன்றுக்கு ஒரு விஷயம், இப்போ கோதுமை புல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோதுமை போடுவோம், ஆனால் நீங்கள் பலதானியமாக அதை விளைஞ்சி பார்க்க முடியாது, வந்து 2 இன்ச்சில் இறந்துடும். ஆனால் அது 2 இன்ச்சில் பூமிக்கு தேவையான அமினோ ஆசிட் நிறையா கொடுக்கும். ஏன்னா கோதுமை இப்போ நிறைய வீட் கிராஸ் ஜூஸ்லாம் வைக்குது, அதிக சத்து இருக்கும், அது அவ்வளோதான் வளரும். நீங்கள் அதை பார்க்கவே முடியாது, அது வந்து அவ்வளோ சத்தை கொடுத்துட்டு அது இறந்துடும். இந்த மாதிரி ஒவ்வொரு தாவரமும் ஒரு சில வேலையை செய்யும், நம்ம கண்ணுக்கு தெரியாது நிறையா இருக்கும்.
இந்த அத்தனையும் சேர்றப்ப ஒரு ஒரு வேறு இன்டர்கிராப்பாக வரப்ப பூமியில் இருக்கிற கெட்டதெல்லாம் எடுத்து செக் பண்ணி எடுத்துகிட்டு நன்மைகள் நிறைய பேருக்கு அமைக்கும். நீங்கள் சராசரி ஏக்கருக்கு 25 ரெஃபர் பண்ணுறோம். இப்போ சில தோட்டங்களில் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம், நிறைய கோரை இருக்கும், அங்கே வந்து இருந்த சோளம் வெள்ளை சோளம் குள்ள அதிகமாக்கிட்டு மற்றதை கொஞ்சம் குறைச்சி கொடுப்போம். அது மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி தரப்ப அந்த பூமியில் நிறைய ஹியூமஸ், அதான் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 50-55 டன் இது விளைஞ்சதுன்னா உங்களுக்கு 40-50 நாளில் விளைஞ்சதுன்னா அவ்வளோ ஹியூமஸ் அந்த அளவு பசுந்தாள் உரம் கிடைக்கும். ஓகே. ஸோ நம்ம அதை நம்ம கைட் பண்ணுறோம், இதில் ஈஎம் அந்த மாதிரி விஷயம்லாம் கொடுக்கும். வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம விவசாயிகள் பரவலாக பயன்படுறது பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு விதை அளவுன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு 8 கிலோ உளுந்து பயன்படுத்துகிறாங்க. பசி பயிரானாலும் அந்த அளவு தான் வந்துடும். இத்தனை இருந்தபோது ஒரு 4 கிலோ 5 கிலோவில் ஒரு ஏக்கருக்கு பயிரிடக்கூடிய அளவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோக்குள்ளதாக இருக்கும். எல்லாம் ஒன்றும் கம்மியாக இருக்கும். எல்லாம் 2 கிலோ தானே, 2 கிலோ ஒரு நாட்டுக்கு 3 கிலோ தானே, 4 கிலோ தானே, இந்த அளவு தான் பயன்படுத்துவாங்க. நீங்கள் 25 கிலோ இருந்தபோது ஸோ இந்த அளவு விதை நிறுத்தும் தேவையா? இதுதான் முக்கியமான கேள்வி, கண்டிப்பாக தேவை. நம்ம வந்து அது வந்து போதுமானதான்றது 10 கிலோ ஒரு ஏக்கருக்கு போட்டாலே விளைஞ்சிரும், ஒரு அளவு நம்ம ஃபீல்டு கவர் ஆகும்ன்ற கேள்வி விவசாயிகள் மட்டும் கேட்கும். நீங்கள் ஏன் இப்படி முன் மடங்கு சொல்கிறீங்க? இப்போ நம்ம உளுந்தோ இல்லை ஏதோ ஒரு சம்திங் பயிரோ நம்ம போகிறது அறுவடை நோக்கத்துக்கு போகிறோம். சரி, அறுவடை நோக்கத்துக்கு சரியான இடைவெளி வேணும். ஓகே, அது அறுவடை நோக்கம் மட்டும்தான். பட் இது வந்து நம்ம மண்ணை மாற்றதுக்கு, மண்ணை வந்து எவ்வளோக்கு ரூட்டை வந்து இன்டர்கனெக்டாக ரொம்ப டீப்பாக இருக்கோ அந்தளவு மண்ணோட தன்மை மாறும். மண்ணை நம்ம கொடுக்குறதே அதிகமான தலை சத்தம் கொடுக்கணும். பூமி நிறைய ரியாக்ஷன் நடக்குது, உங்களுக்கு டைட்டாக கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு கிடைக்கும். ஓகே. ஸோ அதனால இப்போ நீங்கள் 3 கிலோவே போதும் ஒரு ஏக்கருக்கு. ஆமாம், அதிகபட்சம். ஆமாம், ஆனால் 25 கிலோ மற்றவரை நம்ம கலந்து கொடுத்த காரணம் தானே ஐயா சொன்னது. ஐயா ஆக்சுவலினா 3 இதை விட அதிகமாக சொன்னார். 15 நாளைக்கு ஒரு முறை ஓட்டுங்க, 40 நாளைக்கு ஒரு முறை ஓட்டுங்க, அது ரொம்ப அதிகம் கிட்டத்தட்ட 25 கிலோ வரும் கிட்டத்தை கணக்கு பண்ணால். இன்னும் பொருளாதார சூழலுக்கும் விவசாயிகளுக்கு பொறுமைக்கு 25 கிலோ போதும். விதைச்சிட்டிங்க இப்போது எத்தனை நாளில் வந்து மடைக்கு ஓட்டிடலாம், இல்லை மறுபடியும் சாப் பண்ணிட்டு நம்மக்கிட்ட ஒரு பண்ணைகள் இருக்கலாம், இப்போ ஆடு மாடுகள் பண்ணைகள் இருக்கலாம், ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வச்சு சாப் பண்ணிட்டு மாடுகளுக்கு போட்டு அடுத்த கட்டையை வளர விட்டுட்டு மடைக்கு ஓட்டலாங்களா? அதாவது விதைச்சதுலேருந்து எத்தனை நாளில் மடைக்கு ஓட்டணும், அல்லது விதைச்சிட்டு ஒரு சாப் பண்ணிவிட்டு மறுபடியும் எத்தனை நாளில் ஓட்டலாம்? இது வந்து சாப் பண்ணுறது வந்து வேறு விஷயம். இப்போ நம்ம முதல்ல வந்து எம்டி லேண்டு. ஓகே, சமூக நிலத்தில் வந்து 25 கிலோ போட்டோன்னா 45-55 நாள் அந்த பூ பூக்கிற தருணம், பூ பூத்து காயாவது டைமில் சரியான 40 சத்துக்கள் நிறைய இருக்கும். மடக்கி ஓட்டணும், ஓட்டி நம்ம ஈயம் மீனமில மாதிரி வளர்ச்சிக்கு கொடுக்குறப்ப அது வந்து முழுசாக அதை வந்து அந்த 50-55 25 கிலோ வித 55 டன் 60 டன் பசுநாள் வர மாதிரி. சரி, நீங்கள் மக்காவுக்குறப்ப 10 கிலோ பிளாக் கோல்டு இந்த மாதிரி அந்த மினியூராக. ஓகே, ஊட்டப்பேத்தி உரமாக மாறுறப்ப வந்து உங்களுக்கு நீங்கள் கிலோ நீங்கள் 8 ரூபா 7 ரூபாங்கிறப்ப 1 லட்ச ரூபா மதிப்புள்ள உரம் உங்கள் நிலத்துக்கு வந்துடும். ஓ சரி, இந்த சாப் பண்ணி போகிறது எங்கன்னா நம்ம இன்றைக்கி வந்து நிறையா இப்போ இது வந்து சமவெளி ஓட்ட சொல்லிட்டோம். ஓகே, இது வந்து இன்டர்கிராப், நம்ம உள்ளே பயிர் வச்சு பார்த்திங்களா, தென்னந்தோட்டம் மாந்தோட்டம் அந்த மாதிரி இடத்துல. ஸோ அங்கே தான் வந்து நம்ம அறுத்து திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுவோம். ஏன் கேட்டிங்கன்னா இப்போ பெரும்பாலும் விவசாயிகள்லாம் அவங்ககிட்ட கால்நடையாக இருக்கும். ஸோ இந்த பலதானிகளே நம்ம சாப் பண்ணி ட்ரை பண்ணி ஸ்டோர் பண்ணி பயன்படுத்தக்கூடிய இல்லை சைலேஜ் யூஸ் பண்ணுற போல் வந்து ஒரு 45 டேஸில் உங்களை சாப் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு 60 டேஸில் இது வந்து திரும்ப முளைச்சிடும். ஸோ அப்படி 20 டேஸில் வந்துடும். சரி, ஓகே, 20 டேஸில் வந்துடும். அதான் 20 டேஸில் வந்து அப்படி வந்துட்டுனா அப்படி பயன்படுத்தலாமா? ஏன்னா இப்போ நம்ம கால்நடைக்கும் ஒரு ஸ்டோரேஜ் தேவனம் கிடைச்சிருச்சு, நம்ம நிலத்துக்கும் ஒரு மண் வளத்துக்கும் நம்ம அதுக்கான உரம் கிடைக்கும். அப்படி பயன்படுத்தலாம், பட் பெரும்பாலான விதைகள்லாம் பயன்படுத்தலாம். ஒரு சில விதைகள் மட்டும் திரும்ப ரீச் அந்த 2ம் தாம்பு வராது ஒரு சில விஷயத்தில். ஆனால் இன்டர்கிராப்பே ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு பண்ணலாம். அதே போல் இதை வந்து நம்ம சமையல் பயிரில் மட்டும்தான் பயன்படுத்தணும், இல்லை இன்டர்கிராப்பாக இப்போ ஒரு வாழைத்தோப்பாக இருக்கலாம், ஒரு தென்னந்தோப்பாக இருக்கலாம், ஒரு என்ன கேட்டிங்கன்னா கரும்பு தோட்டமாக இருக்கலாம், பப்பாளி தோட்டமாக இருக்கலாம், ஒரு அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட இடைவெளி வச்சு பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒரு கரும்பு தோட்டம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ சில மெத்தட்ஸ் இருக்குது, ஒரு 2 அடி கால் போட்டு நடுறவங்க இருக்காங்க, அதிலே ஒரு 5 அடி கால் போடுறவங்க இருக்காங்க. தென்னை வாழையில் பார்த்தீங்கன்னா 7 அடி-10 அடி போடுறவங்க, 4 அடி போடுறவங்க இருக்காங்க. தென்னந்தோப்பை பொறுத்த வரைக்கும் 25-27 அடி இருக்குது. ஸோ இது போல் இடத்துலையும் இதை பயன்படுத்தலாம். என்ன சொல்கிறதுனா இந்த பலதானத்தை எல்லாத்துலேயுமே பயன்படுத்தணும். எங்கெல்லாம் இடைவெளி இருக்கோ, ஓகே, நாம் இப்போ தொடர்ந்து வேலூர் பகுதியெல்லாம் இருந்ததுனாலும் மல்லிகை தோட்டத்தை கொடுத்துருக்கோம். மல்லிகை தோட்டத்துக்கு அரும்பு இருக்காங்களே, மல்லிகை பூத்தோட்டங்களுக்கு நிறைய பலதானம் கொடுத்துருக்கோம். ஏன்னா அவங்க தொடர்ந்து களை கல்வி அடிச்சிருக்கோம் சார், நிறைய செலவாகுது, இது ரொம்ப தப்பாக இருக்குது, பலதானம் இருக்க நல்லா இருக்குன்னு சொல்லி பலதானம் வாங்கி வச்சு நல்ல ரிசல்ட்னு சொல்லி அவங்க தொடர்ந்து வாங்கிட்டு இருக்காங்க. பூக்கள் பெரிய மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இருக்காங்களா? அது ஒன்றும் பெரிய பிரச்சனை, இது நம்ம மிரிச்சல் ஒன்றும் தப்பு இல்லை. ஒருவேளை பூக்கள் பூக்கா டைமில் பண்ணலாமா? அப்படி தான் பண்ணுவாங்க. பூக்கானா ப்ரூன் பண்ண டைம், அது வந்து பூக்கள் இடையும் பண்ண மாட்டாங்க. ஆமாம், இது இடைவெளி இருக்கும் ரெஸ்ட் எடுக்கிற டைம், ரெஸ்டிங் பீரியட்னு சொல்லுவாங்க, கவாத்து பண்ணி வெட்டி விடுவாங்க பார்த்தீங்களா, அப்போ தான் விதைப்பாங்க. வதச்சு இது கொஞ்சம் முளைகிறப்ப அதுவும் கொஞ்சம் பூக்க டைமில் பொதுவாக. ஆமாம், மழைக்காலம் வெயில் காலத்தில் பூக்கள் பூக்கும் எப்பவுமே. ஆமாம், அதுக்கு முன்னாடி விதைச்சிருவாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாத்துக்கும் உள்ள வாழை தோட்டங்களில் குறிப்பாக தென்னந்தோப்பத்துக்கு ரொம்ப ரொம்ப தென்னந்தோட்டங்கள் ரொம்ப ரொம்ப பிரதானம். ஏன்னா நம்ம தொடர்ந்து தென்னை மரத்துக்கு நீங்கள் என்பிகே சப்னூசி கண்டு திருநாள் இது அந்த 16 சத்து + 3 சத்து இந்த பேரோட சத்து 3 சத்து சேர்ந்தால் சரியான காய்கள் சிறப்பாக கிடைக்கும். இத்தனை சத்து நம்ம
இயற்கையில் கொடுக்குறது கொஞ்சம் சிரமம் தான். ஓகே, செயற்கை கொடுத்து ரொம்ப ரொம்ப சிரமம், பொருளாதார செலவு. ஓகே, பட் நீங்கள் இந்த பலதானத்தை கொண்டு போய் நீங்கள் கொடுக்குறப்ப ஒன்றில் சிம்பிளாக நீங்கள் தென்னை மரங்களை சுற்றி ஓரமாக தூவிட்டு சும்மா கொத்தி விட்டு தண்ணி தெளிச்சிங்கன்னா அது ஒரு 40 நாளில் வந்துடும். அங்கே நீங்கள் சாப் பண்ணி ரெண்டு முறை போட்டுக்கலாம். அங்கே போட்டு அறுத்து பக்கத்தில் போட்டு சும்மா மண்ணை தள்ளி விட்டுட்டு நீங்கள் இஎம்ஓ டிவைஸ் டிங்க முடிச்சுட்டு ஏதோ கொடுக்குறப்ப இந்த தென்னை மரங்களுக்கு தேவையான அனைத்து சத்தும் கிடச்சிடும். இது வருஷத்துக்கு ஒரு டைம் பண்ணாலே போதும். ஒரு மூணு அடி தள்ளி ஒரு பாண்ட் மாதிரி வெட்டிட்டு அதுக்குள்ளே சாப் பண்ணி போட்டு ஆமாம் தரேன் எப்பயுமே தென்னை மரம்னாலும் 4 அடி 5 அடி கணப்பிலேயே சொல்லக்கூடிய உணவு இருக்கக்கூடிய இடத்துல தான் போடணும். அது 4 அடியும் 5 அடியும் 6 அடி நீங்கள் மரத்தோட உயரத்தை பொறுத்து அதோட தன்மையை பொறுத்து கொஞ்சம் முன்னே பின்ன மாறும். பொதுவாக 4 அடி முன்னாடி வேப்பிட்டு நீங்கள் ஒரு அடியை விற்றுல 2 அடி விற்றுல வளச்சி அதை நீங்கள் தண்ணி பாய்ச்சி அது திரும்ப அறுவடை பண்ணி ந
சாப்பாட்டில் கட் பண்ணி போடலாம். நீங்கள் இது மாதிரி பண்ணுறப்ப வந்து உங்களுக்கு அதிகப்படியான நன்மைகள், ரொம்ப ரொம்ப குறைவான செலவில், ரொம்ப கம்மியான செலவில். இது பலதாரணத்தை விட பெஸ்ட்டான ஒரு விஷயம் இல்லை வேலை இயற்கையில். இப்போது இயற்கையை கிடைக்கக்கூடிய பொருட்களில் நுங்கு முதலிடத்தில் சொல்லுவோம், அடுத்து நம்ம இளநீர் சொல்லுவோம். இப்போது இருக்கிற சூழ்நிலையில் இளநீரில் வேர்லேயே கொஞ்சம் மருந்து கட்டி இதெல்லாம் இல்லை, மேக்ஸிமம் வந்து பியூரோடானு மூணா கொட்டை பசங்க வேர்ல கட்டி தான் அனுப்புறாங்க, வேர்ல கட்டி அனுப்புறாங்க. அதுவும் நமக்கு நஞ்சா தான் இருக்கு, நம்ம நஞ்சு தான், நம்ம தான் சாப்பிடுவோம். நம்ம ஐயாவுடைய வழியில் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், ஐயாவுடைய வழியை நம்ம பின்பற்றிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய நம்ம விவசாயிகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேர் வழியே விஷத்தை கொடுக்கக்கூடிய சூழல் தான் இருக்கு. நாங்கள் மீனமிலமே வந்து வசதி கொட்டை தான் வேர்ல கொடுக்க சொல்கிறோம், மற்ற டைம் வேர் சொல்லி கொடுக்க சொல்கிறோம். ஆனால் விவசாயிகள் மாதம் மாதம் ஒரு முறை கெமிக்கலை வந்து நேரடியாக வேர்ல கொடுத்து வேறு, அதுவும் நமக்கு ஒரு வகையான விஷம் தான். விஷந்தான் அது, ஒரு வகையில் அதுவும் விஷந்தான். ஏன்னா சாப்பிடுவோம் இயற்கை கிடைக்கக்கூடிய பொருள்னு சொல்லி நம்ம சாப்பிடுவோம். ஸோ அதுலேயும் கொஞ்சம் பயன்படுத்துகிறாங்க, நிறைய பயன்படுத்துகிறாங்க. ஸோ அது போல் பயன்படுத்தாமல் மாற்று வழி நம்ம அவங்க இந்த மாதிரி பலதானியம் கொடுத்தா அதை விட செறிவாக காய்க்கும், அதை விட சுவையாகவும் இருக்கும் பலதானியம். ஏன்னா இயற்கையில் எனக்கு தெரிஞ்சு இயற்கை விவசாயம் எல்லா பேரும் சாத்தியம், ரொம்ப ரொம்ப எளிமையான தென்னை தோட்டம் தான், நீங்கள் ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்கணும். மக்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெயில் நாட்கள் அதிகமாக இருக்குன்றதுனால நம்ம இளநீர் பெரும்பாலும் சாப்பிடுவோம், வெயில சாப்பிடுவோம். ஸோ அந்த இளநிலையே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாலோ பண்ண சில தோட்டங்கள் விசிட் பண்ணதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா வேறு வழியே விஷத்தை கொடுத்து ஏற்றக்கூடிய சூழல் இருக்குது. அந்த சூழல் வேண்டாம், இப்படி நம்ம பண்ணாலே நம்ம அதே அளவில் நம்ம அதை விட கூடுதலாகவே மகசூல் எடுக்கலாம்னு அண்ணன் சொல்லியிருக்காரு. அண்ணன் சொல்கிறது மட்டும் கிடையாது, அவர் ஃபீல்டு ஒர்க் பண்ணுறாருங்க, ஃபீல்டு ஒர்க் பண்ணி தான் கலாயில் தான் அவர் எந்த வித பதிவும் சொல்கிறாரு. ஏதோ நம்ம கொடுக்குறோம் போகிறோம் போகிற போக்க சொல்லிட்டு போகல, அது களத்தில் நிற்கிறாரு. நம்மளும் தொடர்ந்து பார்க்கலாம், அவருடைய பதிவுகளில் பார்க்கலாம், ஃபீல்டு விசிட் பண்ணுறாரு, நேரடியாக வந்து ஆலோசனையும் கொடுத்துட்ருக்காரு. ஸோ நம்ம வந்து ஏதோ ஒரு இடத்துல நின்றுட்டு ஏதோ ஒரு இடத்துல பேசக்கூடிய சூழல் வந்து அண்ணங்கிட்ட கிடையாது. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் விவசாயிகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மரத்தில் வந்து விஷத்தை கட்டுறதை வந்து கொஞ்சம் தவிர்த்துருங்க. ஸோ இது போல் விஷயங்கள் பண்ணும்போது நீங்கள் மரத்தில் கட்டலாம், நீங்கள் பஞ்சாயம் கட்டலாம், இல்லை மீனமிலம் கட்டலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நஞ்சு இல்லாத பொருட்களை கொடுக்கணும்னு சொல்லி தான் ஐயா ஒருத்தர் கடைசி வரைக்கும் இறக்குற வரைக்கும் விவசாயத்துக்கே எழுந்துட்டு போயிருக்காரு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அவர் அளவு இல்லைனாலும் அவர் சொன்ன வழிமுறைகளை பாதி அளவாக வச்சு நம்ம பின்பற்றணும். ஸோ அப்படி இல்லைன்னும் போது நம்ம அந்த வழியில் பயணிக்கிறதே சரியில்லாத ஒரு பாதையாக தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இயற்கை முறையிலே விவசாயம் பண்ணுங்கள், இயற்கைக்கு புறம்பாக எதுவும் பண்ண வேண்டாம். நம்ம கொடுக்கக்கூடிய பொருட்கள் அதுக்கு சாப்பிட்றாங்க, ஒரு குழந்தை சாப்பிடுது, ஒரு அஞ்சு வயசு குழந்தை ஒரு இளநீர் சாப்பிடுதுன்னா அது இளநீர் நினச்சி தான் சாப்பிடும். ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், விஷத்தை மாற்றி கொடுக்குறோம். ஸோ அதுபோல் ஐயாவின் வழியில் வந்து பயணிச்சுட்டு இருக்கோம். ஸோ அண்ணன் போல் ஆட்கள் வந்து முழுசாக இதில் வந்து ஈடுபாடாக இருக்காங்க. ஸோ இயற்கை வழியில் மாற்றணும், ஏன்னா அவர் போன ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்துட்டு போயிட்டுருக்கலாம். இது ஸ்ட்ராங்காக நிற்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனல் மட்டும் வச்சு இல்லாமல் தரமான பொருள் நானே கொடுக்குறேன், நானே உற்பத்தி பண்ணுறேன், நானே கொடுக்குறேன்னு சொல்லி ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க பார்த்தீங்கன்னா அவரை நம்ம வந்து ஊக்கப்படுத்தணும், அவருக்கு வந்து நம்ம வந்து ஆதரவு கொடுக்கணும். ஸோ அந்த வகையில் ஸ்ட்ராங்காக பயணிச்சிட்ருக்காரு. ஸோ அதுதான் எனக்கு பிடிச்ச விஷயம். என்னை வந்து அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2010-12 வாக்கிலிருந்து பழக்கம். ஸோ அப்போத்துலேருந்து பார்த்துட்ருக்கேன், நானும் இருந்து ஏதோ ஒரு விஷயத்தில் டைவெர்ட் ஆகி போயிட்டுருப்பேன், ஆனால் பிடிப்பாட இருக்கார். கடைசி வரைக்கும் இதுதான்றது ஒரு பிடிப்பாட நிற்கிறாரு, விவசாயிகளுக்கு ஆலோசனை சொல்கிறதுன்னு ஸ்ட்ராங்காக நிற்கிறாரு. ஸோ அந்த விதத்தில் அண்ணன் எனக்கு வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஆனால் உங்கள் நேரங்களில் வந்து பதிவிட்டு இவ்வளோ தெளிவான விளக்கமும் சொல்கிறது ரொம்ப நன்றிங்க, ரொம்ப ரொம்ப நன்றிங்க.